வணக்கம். எங்கள் சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். போன வாரம் வீக்லி அனாலிசிஸ் அப்புறம் மண்டே என்ன ப்ரைஸ் லெவல் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். இப்போ அதோட ப்ரெடிக்ஷனோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு என்ன ப்ரைஸ் லெவல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் நிஃப்டியோடைய டே சார்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை பார்க்கும்பொழுது ஸ்பின்னிங் டாப்பு, ஹைவேவு, அப்புறம் டோஜி டைப் ஆப்பில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அங்கே இன்டைசேஷன் வந்து இருக்குது. அதனால் இந்த கேண்டிலோடைய ஹையு லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை தாண்டினுச்சுன்னா சிறிதளவு ஏற்றம் இருக்கும். பட் இதை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லா கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ஏற்றம் முன்னாடி கொஞ்சம் மேலே போனாலும் வந்து தற்காலிகமான தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை ரேஞ்சாக வச்சு சொல்லும் பொழுது ஹவர் சார்ட்டில் 16,134 இருக்குது. அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்து 15,892 வரும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக வந்து 15,431 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். லாஸ்ட் உடைய பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 16,815 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தகவல் தான் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் சொன்னது போல் தான் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. 16,134. ஸோ அதை தாண்டி என்ன ரேஞ்ச் இருக்குது? 15,892 இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையிலேயே ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து அந்த ரேஞ்செல்லாம் தாண்டி ரெண்டாவது ரேஞ்சாக நாங்கள் சொன்னோம், அந்த ரேஞ்சில் வந்து நீட்டாக வந்து கீழே போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகி கீழே இறங்கி கொஞ்சம் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் சொன்னது போல் அந்த லெவலில் வந்து பார்த்து வச்சுருங்க. இதை பிரேக் அவுட் ஆனால் இது, இதையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் இங்கே வந்து இந்த லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் சிறிதளவு மேலே போனாலும் திரும்ப அந்த முக்கியமான அடுத்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இதை வச்சு புரிஞ்சு நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இந்த ரேஞ்சை வந்து வச்சுக்கலாம். 15,892 அந்த லெவலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த லெவலை தாண்டி மேலே போய் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து 16,134 அந்த லெவல் போகலாம். பட் மேலே போனாலும் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே வந்து இல்லை. அதான் மூவிங் ஆவரேஜை வச்சும் அந்த உக்ரைன் போர் பதட்டத்தை வச்சும் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்பியும் அதே போல் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து இந்த லெவல் 15,431 வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது இன்றைக்கே வரலாம் அல்லது ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ளே வரலாம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, மறுபடியும் இங்கே கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப்பு ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணாலும் நியூஸ் பேஸ்டில் இப்போ அந்த மார்க்கெட்டு சினாரியை வச்சு ஃபுல்லாக வந்து இப்படி மாறிடுது. அதனால் நீங்கள் எங்கே பொசிஷன் எடுத்தாலும் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா லாபம் வரும்பொழுது அதை ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீங்கள் லாஸ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே போகுதா அல்லது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதா அப்படின்னு பார்க்கலாம். சரி, அடுத்து பேங்க் நிஃப்டி இதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் அதே மாதிரி கேண்டில்ஸ் இருந்துச்சு. மூவிங் ஆவரேஜ் வச்சும் லாஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போல் இதை உடச்சிட்டு அந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனால் கொஞ்சம் மேலே போகும், லோ உடச்சிட்டு கீழே வந்தால் ஃபர்தர் லோ வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரேஞ்சாக வச்சு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் 34,018 அந்த லெவல் வந்து கொஞ்சம் முக்கியமான லெவல்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கே 35,098 வந்து போகும். அதையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த லெவல், அதுக்கப்புறமா இந்த லெவல்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு லெவல் நோட் பண்ணிங்க, 34,018 33,297 இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நினச்சின்னு பாருங்கள், பெரிய கேப் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்செல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கே வந்துடுச்சு. 33,294 அந்த லெவலில், அதாவது நாங்கள் வந்து இதை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இங்கே வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்தர் டவுனாக வந்து இருந்து முடியும் பொழுது மட்டும் கொஞ்சம் அந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவில் வந்து இருந்துகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து என்ன ஒரு தாக்கம் இருந்தாலும் அது முக்கியமாக பிரதிபலிக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம். ஃபர்தராக எல்லா இதை வச்சும் பார்க்கும்பொழுது பேங்க் நிஃப்டி வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியை நாளைக்கு நாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக அந்த ரெண்டு லெவலில் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை பிரேக் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஃபுல்லாக கீழே போகும். கீழே வரும் பட்சத்தில் அந்த 30,906 அந்த 31,000 லெவல்லாம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக வந்து கீழே போகலாம் வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பெரிய கேப் வந்ததுனால அந்த கேப்பை கொஞ்சமாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு ஒன்று கொஞ்சம் மேலே வந்து போகலாம், மேலே போயிட்டு இந்த ரேஞ்சை தொட்டுட்டு
அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் ஃபர்தராக ஃபுல்லாலாம் மேலே போகாது, அப் அண்ட் போகாது, எல்லா சினாரியும் வச்சு பார்க்கும் பொழுது. ஸோ நாளைக்கு சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப்பில் கொஞ்சம் மேலே போனாலும் ஃபர்தராக கீழே வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், இந்த ரிசர்ச்சோடைய உங்களோட ரிசர்ச்சும் கலந்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களோட சொந்த முடிவு எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு இந்த ரிசல்ட்டோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.